ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஹண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ்ஸ் யூ. இதில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது கற்ற வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போடலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரின்சஸோட கேசலில் தான் காட்டினிருக்காங்க. அதில் இருக்க ஒரு பிரின்சஸும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் எப்போ இந்த கேசலில் போந்த மறுக்கவே முடியல. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐஜியோவை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த லைப்ரரியில் இன்னமும் அந்த புக்கை தான் எடுத்துனிருக்கான். அவனும் அந்த புக்கை எடுத்துனிருக்கும் போது அங்கே இருக்க ஒரு பொண்ணையும் இடிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் இடித்தவனே இவங்களுக்குள்ள அந்த சோல்மேட்டுக்கான அந்த கரண்ட்டும் நுழையுது. இதை பார்த்தா நம்ம ஐஜியோவும் யோசிக்கிறான், அப்போனா இந்த பொண்ணும் என்னோட சோல்மேட்டாக என்ன, நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் வந்து அதுக்குள்ளே மூணாவது பொண்ணை சந்திப்பேன்னு. இப்படி இவனும் யோசனை இருக்க அப்போ தான் அந்த பொண்ணும் அந்த புக்கில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த படிக்க சொல்கிறான். ஆனால் என்னதான் அவள் படிக்க சொன்னாலும் நம்ம ஐஜோக்கு அங்கே ஒன்றுமே புரிய மாதிரி. நம்ம ஹைஜாவும் அந்த பொண்ணோட ஷோல்டரை பார்க்கறான். இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த லைப்ரரியோட லைப்ரேரியன். திரும்பவும் அந்த பொண்ணும் அந்த புக்கை யூஸ் பண்ணி கேட்குறா, ஆமாம் நீ வந்து லைப்ரரியில் என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஏன்னா நீ வந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறியா, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன் இப்படின்னு அந்த புக்கில் இருக்க வார்த்தையை வச்சு அவளை சொல்கிறா. இதை கேட்ட நம்ம ஹைஜாவும் அவனோட சைன் லாங்குவேஜ் வச்சு அந்த பொண்ணு கையில் பேச ட்ரை பண்ணுறான். இதை பார்த்த அந்த பொண்ணும் அந்த புக்கில் இருக்க வேர்ட்ஸை வச்ச சொல்கிறா, ஆமாம் உன்னோட வாயை நீ எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இதை கேட்டோன்னே தான் நம்ம ஹைஜாவுக்கே புரியுது, இந்த மாதிரி என்னால் பேச முடியும்ல. ஆனால் அந்த பொண்ணு, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து வேற யாராச்சும் இங்கே இட்டுன்னு வரேன் எப்படின்னு அவளும் போகலான்னு போவா. இதை பார்த்தா நம்ம ஹைஜாவும், என்னை மன்னிச்சிடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து மறைந்து போயிட்டேன், என்னால் பேச முடியும்னு. அதுவும் இல்லாமல் என்னோட தப்பு தான், நான் தான் பேசியிருக்கணும், உன்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் நாவல் எனக்கு வேணும், அதாவது நம்ம ஹீரோ வந்து எல்லா விதமான கஷ்டத்தையும் அதில் கடந்து வரணும் அந்த மாதிரி நாவல், இல்லைனா உன்னால் ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக்கான புக்கை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, அதாவது எந்த மாதிரி புக்குன்னா நம்ம ஹீரோ ஒரு லவ் லைஃபையும் வாழணும், அதுவும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக வாழணும். இதனாலேயே அவளும் அங்கே இருக்க புக்கை தேடி கண்டுபிடிக்கலான்னு அங்கே தேடி நிற்கா. இதை பார்க்கணும்னு நம்ம ஹைஜோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு நம்மளுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு, அதாவது நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்க புக்கு எல்லாத்தையும் தேடி நிற்கு. இவனும் இப்படியோ இருக்க அவளுக்கும் அங்க நிறைய புக்கு கிடைக்குது. இதனால அவளும் அங்க இருக்க நிறைய புக்கை அங்க எத்தனை வந்து வைக்கிறா. அவளும் அங்க புக்கை வச்சுட்டு அந்த புக்கை வச்சு அவளும் பேச ட்ரை பண்றா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, எனக்கு வந்து எவ்வளவு புக்கு தான் கிடைச்சது, இதுல ஏதாச்சும் ஒரு புக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நீ எதை வேணா எடுத்துக்கலாம். இதை கேட்ட நம்ம ஹைஜாவும், நீ வந்து கவலைப்படாத, இங்க இருக்க எல்லா புக்கையும் நான் எத்தனை போலான்னு இருக்கேன். இதனால பைப்புலயும் அங்க இருக்க பில்ல போய் போடலான்னு போவான். ஆனா அங்க இருக்க ஒரு லேடியும், உங்களோட கார்டு வந்து ரெனியூ ஆக இன்னமும் 1 மாசம் ஆகும், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 மாசம் கழிச்சு நீங்க திரும்பவும் வாங்க. இதனாலயே நம்ம ஹைஜாவோ அங்க ரொம்பவே சேட் ஆயிடுறான். இப்படி இவனும் சேட் ஆகுத பார்த்த அந்த பொண்ணும் அவளோட புக்கை அங்க பாரோ பண்றா, இந்த மாதிரி நீ இந்த புக்கை படிக்கலான்னு. இதை பார்த்த நம்ம ஹைஜாவோ, ஆமா உங்களோட பேர் என்னது, இதனாலயே அந்த பொண்ணை சொல்றான், இந்த மாதிரி என்னோட பேரு சுஜுகா. நம்ம ஹைஜாவோ அங்கே சொல்கிறான், இந்த மாதிரி நீயும் நானும் ஒரே கிளாஸ்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, இந்த மாதிரி நம்ம கிளாஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்களா, அதனால எனக்கு அவ்வளோ மூஞ்சுகள்லாம் ஞாபகமே இல்லை இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம இந்தாவும் இனோசனாவும் இன்னமும் அந்த புக்கை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த குக்கிங் புக்கெலாம் படிச்சுன்னு இருக்கும் போது நம்ம ஹைஜாவும் அங்கே வந்துட்டு, ஆமாம் இங்கே இருக்க புக்கு எல்லாமே என்ன குக்கிங் புக்ஸாக என்ன, ஆமாம் எல்லாமே குக்கிங் புக்ஸ் தான், எல்லாமே உங்களுக்காக தான், நான் வந்து உங்களுக்காக டேஸ்டி டேஸ்டியான டிஷ் எல்லாம் நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன், நானும் இதே தான் பண்ணுறேன், ஆனால் நான் என்னோடய குக்கிங் நாலேஜை ஏற்றணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதை கேட்ட நம்ம ஹைஜாவும், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி என்னோடய ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹைஜாவும் அவனோட வீட்டுக்கு வந்து அந்த புக்கை தான் படிச்சுன்னு இருக்கான். அந்த ஸ்டோரியில் அப்படி என்ன இருக்கும், பிரின்சஸ் லவ்வும் டாமகுரும் நைட்டை பற்றியும் தான் இருக்கும். இதில் சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸை பற்றி தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம தாமகுரு தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே ப்ராமிஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி என்னோடய உயிரை குத்தாச்சு உங்களை காப்பாற்றுவேன், இதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸ் லோ மேலே அங்கே இருக்க ஒரு பயங்கரமான டிராகனும் அட்டாக் பண்ணலான்னு வரும். ஆனால் நம்ம தாமகுரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த டிராகன் மேலே அட்டாக் பண்ணிடுறான். அவனும் அவனோட பவரை வச்சு அந்த டிராகனையும் போட்டு தள்ளிடுறானா. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்க நம்ம பிரின்சஸ்க்கு வேற ஒருத்தனை கட்டி வைக்கலான்னு பார்க்குறாங்க. இதனால நம்ம பிரின்சஸை அவங்க வேற எதுக்கும் கூட்டுன்னு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம தாமகுரவும், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னு, என்ன நான் ப்ராமிஸ் பண்ணேன் இந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு, ஆனால் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரை ஒன்றாக்கும்.
இதெல்லாம் படிச்சுன்னு இருக்க நாம ஹைஜோக்கும் அங்க அழுகலியா வந்து ஏ தாமாகரோ உன்னால கண்டிப்பா முடியும், உங்க ரெண்டு பேரால கண்டிப்பா ஒண்ணு சேர முடியும், உன்னால முடியும் இப்படின்னு அவனு தீர்ப்ப பார்த்தா அங்கே அந்த ரொமான்டிக் புக்கும் முடியுது. இதுக்கப்புறம் அவனும் யோசிச்சு பாக்குறான், இந்த மாதிரி இவங்களோட தலைவிதி இதுனா அப்பனா எங்களோட தலைவிதியும் யாராலையும் மாத்த முடியாதா என்ன, சோல் மெச்ச யாராலையும் பிரிக்க முடியாதா என்ன, அப்படின்னா சோல் மெச்ச பிரிச்சிட்டா அவங்க என்ன உண்மையிலேயே இறந்து போயிடுவாங்களா என்ன. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோவும் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம சுசுகாவை பாக்குறான். இதை பார்த்த நம்ம சுசுகாக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான். அவனும் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான புக்கை அங்கே சுசுகா கையில் தரான். இதை பார்த்த நம்ம சுசுகாவும் அங்கே ரொம்பவே வெக்கப்பட்டுருக்கா, அவளும் வெக்கப்பட்டுன்னு அங்கே இருக்க செகண்ட் பார்ட்டுக்கான புக்கையும் தரான். இதை பார்த்த நம்ம ஹைஜோவும் என்னது இது வந்து எனக்காக தானா, நானும் ரொம்ப நேரமாகவே யோசிச்சுருந்தேன் இந்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் அப்படி என்னதான் நடக்கும்னு. அப்போனா நீ வந்து எனக்காகவே இந்த புக்கை எடுத்து வச்சிருக்கல, இதுக்காக ரொம்பவே நன்றி. ஆனால் நான் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணல. ஆமா நீ வந்து என் கூட எங்கேயாச்சும் வெளியில் வரியா. இதுக்கப்புறம் அவங்களும் வெளில போலாம் டிசைட் பண்றாங்க. இவங்களும் அப்படியே சைட்ல பாக்குறாங்க, இன்னமும் நம்ம ஹானாசனாவும் இந்தாவும் அந்த புக்குக்காக சண்டை போட்டுருக்காங்க. இதனாலேயே நம்மளும் இதுதான் நல்ல சான்ஸ் இப்படின்னு வெளில போய் உட்காந்துக்கிறான். இதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் சீன்ல வெளில வந்து நிற்காங்க. வெளில வரும்போதே நம்ம ஹைஜோவும் அந்த பொண்ணுக்காக ஒரு கோல்ட் ட்ரிங்கை வாங்கி தரான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த பார்க்குக்கு வந்து அங்கே ஒன்றா பேசினு இருக்காங்க. இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது நம்ம ஹைஜோவும் அந்த புக்கை பற்றி தான் பாராட்டி பேசுகிறான். இதை கேட்ட நம்ம சுசுகாவும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இந்த புக்கு வந்து அவளுக்கு ரொம்பவே ஃபேவரட் தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த புக்கை வந்து நிறையவே படிச்சிருக்கேன். ஓ அதனால தான் நீ பேசும் போது இந்த புக்கை யூஸ் பண்ணுறியா, ஏன்னா இந்த புக்கில் நிறைய லைன் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகிருக்கும், எல்லா லைனுமே எங்கெங்கே இருக்குன்னு, அதுவும் இல்லாமல் எல்லா லைனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, இது வந்து வேறு லெவலான விஷயந்தான் இப்படி இவனும் சொல்லிருக்க. நம்ம சுசுக்காவும் அங்கே சொல்கிறான், நீ வந்து பாராட்டுற அளவு கூட நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை, ஏன்னா இந்த திறமை வந்து என் கையில் இருந்தாலும் எந்த விதமான எனக்கு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா என்னால் பேச முடியாதுல்ல, இதனால என் கையில் யாருமே பேச மாட்டாங்க, இந்த புக்கோட வார்த்தைகளை தான் நான் படித்து எப்பயுமே சந்தோஷமாவேன், அதனால நான் வந்து உனக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆனால் நீ வந்து அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் பண்ணல. ஆமாம் நான் வந்து எதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் அவனும் அந்த புக்கை வாங்குறான். நெக்ஸ்ட் சீனில் அவனும் லைப்ரரிக்கு வந்துடுறா. அவளும் அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது அந்த லைப்ரரியனும், ஆமாம் சுசுகா என்ன இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், ஏதாச்சும் விஷயம் நடந்துதா என்ன, இதை கேட்ட நம்ம சுசுகாவும் அங்கே வெக்கப்படுன்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்பயுமே என்னோட வேலையை செய்கிற மாதிரி தான் இப்பயும் என்னோட டியூட்டியை பார்த்துன்னு இருக்கேன். இதுக்கப்புறம் அவளோ டியூட்டியை பார்த்துன்னு அதே சைடுக்கு போகிறா. நேற்று நம்ம ஹைஜோ ஒரு புக்கை எடுக்கலான்னு பார்ப்பானே, அந்த புக்கை எடுக்கலான்னு இவ்வளோ ட்ரை பண்ணுறா. இதுக்கப்புறம் அவளோ அந்த புக்கோட தேர்ட் எடிஷனை அங்கேருந்து எடுத்துன்னு வரா. ஆனால் என்னதான் இவன் தேர்ட் எடிஷனை அங்கே எடுத்துன்னு வந்து வச்சாலும் மூணு நாளாகவே நம்ம ஹைஜோவை அங்கே வரவே இல்லை நம்ம சுசுகாவை சந்திக்கணும்னு. அவளும் அப்படியே சைடில் பார்க்குறாளா. சைடில் பார்த்தா நம்ம ஹைஜோ இந்தா இன்னும் சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே அங்கே உட்காந்துருக்காங்க. இதையும் நம்ம சுசுக்கு அங்கேருந்து பார்த்துறா. நம்ம இந்தாவும் கேட்குறா, ஆமாம் இப்போல்லாம் என்னாச்சு உனக்கு, இப்போல்லாம் நீ தூங்குறதே இல்லையானே, ஏன்னா உன்னோட மூஞ்சில் இப்போல்லாம் ஒரே சுருக்கமாக இருக்குது, அதாவது நீ தூங்காத மாதிரி இருக்க. ஆமாம் எப்படி தூங்க முடியும், அந்த புக்கை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போல்லாம் படிச்சு நடக்கேன்னு, அதை படித்து முடிச்சுட்டு தான் இப்போல்லாம் தூங்குறேன்னு, அதனால நான் இப்போ லேட்டாக தான் தூங்குறேனே இப்போல்லாம். இப்படி இவனும் யோசிச்சுட்டு அந்த விஷயத்த இவங்க கையில் நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக இப்போல்லாம் லேட்டாக தூங்குறேன் அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அங்கே யோசிச்சு இருக்காங்க. இப்படி நம்ம ஹானாசோனாவும் அங்கே யோசிச்சு இருக்கும்போது திடீர்னுட்டு நம்ம ஹைஜோக்கை அங்கே கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹைஜோவும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அவனும் அங்கே சந்தோஷமாயி நம்ம ஹானாசோனாவை அங்கே கட்டி பிடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம இந்தாவும் அங்கே கிஸ் பண்ணலான்னு வரான். ஆனால் கிஸ் பண்ணுறேன்னு பேரில் தெரியாதனமா அவனோட மூஞ்சில இடிச்சிடறான். இந்த சைடு இதெல்லாம் நம்ம சுசுக்காம பார்த்துட்டு யோசிக்கிறான். ஹைஜோ கையில் சொல்ல போனால் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, அதுவும் இல்லாம இதனாலதான் அவனுக்கு புக்கு படிக்க டைமே இல்லை போல, நான் போய் ஹைஜோவை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், இப்போதான் அவளே அவளோட விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி இவ புக்கு வழியா பேசுறதுனாலே இவளோட சின்ன வயசுல இவளை நிறைய பேர் புல்லிங் பண்ணிருக்காங்க, இவங்க புல்லிங் பண்ண கூட எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவே சில டைம் நான் இந்த மாதிரி பண்ணதுக்காக என்னை அடிப்பாங்க, ஆனால் இதனால தான் என்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரி கையில் யாருமே பேச வரமாட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஒத்தி கையில் பேசுறதுக்கு யாருக்கும் டைமே இல்லை. இதுக்கப்புறம் அவளும் அவளோட லைப்ரரிக்கு வந்துடுறா. அப்போ தான் நம்ம ஹைஜோவும் அங்கே வர்றான். அவனும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீ எனக்கு ரெண்டு புக்கு தந்தல, அந்த புக்குக்காக நான் வந்து ஏதாச்சும் உனக்கு பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக உன்னோட ஃபோன் எடு. அவனும் ஒரு ஆப் ஏற்ற சொல்கிறான். அந்த ஆப்பை இவங்க ரெண்டு பேரும் ஏற்றிட்டு அதில் ஒரு ஃபைலையும் இம்போர்ட் பண்ணுறான். அந்த ஃபைலில் வேற ஒன்றும் இல்லை, நம்ம சுஜுக்காவோட அந்த புக்கு தான் இருக்குது. நீ வந்து கவலையப்படாத, நான் வந்து இதை எதுக்காக பண்ணுன்னு தெரியுமா, நீ வந்து இதில் இருக்க டெக்ஸ்ட்டை எப்போல்லாம் நீ கிளிக் பண்ணுறியோ அது வந்து டெக்ஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இதை பார்த்த நம்ம சுசுக்காவும் யோசிக்கிறான், என்ன இதெல்லாம் உண்மையா, இவன் உண்மையா எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கனா என்ன.
இப்படி இவ்வளவு யோசனை இருக்க நம்ம ஹைஜாவும் நீ வந்து எப்பயுமே உன்னோட புக்கை வச்சுதான் எல்லாரும் கையில கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ற. ஆனா அப்படி ட்ரை பண்ணும் போது நீ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து யாருக்கும் கம்யூனிகேட் பண்ண மாட்ட. ஆனா நீ இப்படி கம்யூனிகேட் பண்ணா நீ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி உன்னை லவுடா பேச வைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாம அதுக்கு நீ ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதனால்தான் இந்த ஐடியாவே பண்ணேன். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் நான் இப்படி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சேன். நீ வந்து இதை வச்சு என் கூட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணலாம். எங்க இப்போ ட்ரை பண்ணு. அப்பதான் நம்ம சுசுகாவும் அங்க அழுதுகுனே ஹை லவ்யூன்னு சொல்றா. ஆனா இதுக்கான ஆன்சர் எனக்கு வேணாம். ஏன்னா ஆல்ரெடி உனக்கு இதுக்கான ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் நான் வந்து இப்படி சொன்னேன். இதை பார்த்த நம்ம ஹைஜாவும் யோசிக்கிறான். நான் வந்து இவன் என்னோட சோல்மேட்டுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதை சொல்லலை. ஏன்னா நான் அப்படி சொல்லலைன்னா இவன் வந்து எந்த போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்னோட இதயத்தில் இந்த சவுண்டு கேட்டுதான் இருக்கு. ஆனால் இதை வந்து நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் இதை சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. எப்படின்னு அவனும் கிட்ட போயிட்டு நம்ம சுசுகா கையில் ஐ லவ்யூன்னு சொல்கிறான். ஆனால் இதை பார்த்த நம்ம சுசுகாவும் அவங்க அழுதுகினே சொல்கிறான். இந்த மாதிரி நம்மளால என்னதான் நினைச்சாலும் ஒன்னா இருக்க முடியாது. ஆனா அந்த இதுதான் நம்மளுக்கு தடையா இருக்குன்னா அந்த தடையை நம்ம உடைக்கலாம். அதனால நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம். இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சுசுகாவை அவனும் மாடிக்கு ஏத்துனுறான். அவனும் நம்ம இந்தா இனோசனா கையில வந்து சொல்றான். இந்த மாதிரி சுசுகாவை நம்மளோட மூணாவது கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கலாமா எப்படின்னு அவனும் பர்மிஷன் கேட்க, இதை பார்த்த நம்ம இந்தாவும் இன்னது மூணாவதா அப்படின்னு பயங்கரமா கத்தினிருக்கா. இதை பார்த்துன்னு இருக்க நம்ம இனோசனாவும் இன்னது மூணாவதா, நான் வந்து பெருமைப்படுறேன். இந்த மாதிரி உனக்கு இன்னொரு லவ் கிடைச்சிருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நீ வந்து எங்க ரெண்டு பேரை தனியாவில்ல. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கவே மாட்டான். நான் என்னதான் நினைச்சாலும் நீங்க ரெண்டு பேருமே என்ன நினைச்சு கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்காக என்னோட ஃபீலிங்ஸ் வந்து எப்பயுமே மாறாது. இப்பவும் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. நான் வந்து எப்பயுமே உங்க ரெண்டு பேரை நல்லா வச்சுக்கணும்னு பார்ப்பேன். அப்படி உங்க மூணு பேரை என்னால ஒன்னா வச்சுக்க முடியலன்னா நான் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன். ஏன்னா இதுதான் ஒரு தண்டனை, அதாவது அவனோட லவ் பார்ட்னரை ஒழுங்கா வச்சுக்காததுக்கு. அதனால நீங்க வந்து கவலையப்படாதீங்க. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவ்வளவு இருக்கட்டும்னு இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நம்ம ஆளு மூணு பேரை வச்சு நடக்கான், அப்போனா அவனோட லவ் சமாளிக்க முடியுமா? அவனால மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்படி இவனால சமாளிக்க முடியலன்னா இவன் என்ன சூசைட் பண்றானா? மூணு பேர் வந்துட்டாங்க, இன்னமும் 97 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை மாந்துடாதீங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்க இந்த சுச்சுவேஷன்ல மாட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு. மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு நம்ம சேனல ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்த வர வீடியோஸ் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.